வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் ஹாலிவுட்லேருந்து ரீமேக் செஞ்சுருக்காங்க. அதே நேரம் அந்த கதையை அப்படியே எடுத்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால அதோட மைய கதையை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடிச்ச வகையில் திரைக்கதையை மாற்றிடுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து இது நடந்துட்டு வருது. எம்ஜிஆர் கூட பல ஹாலிவுட் படங்களோட கதையை எடுத்து திரைக்கதையை மாற்றி தமிழில் நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஏவிஎம் தயாரிப்பில் அவர் நடித்த அன்பேவ படம் கூட 1961 வருஷம் ஹாலிவுட்டில் வெளிவந்த கம் செப்டம்பர் அப்படின்ற படம் தான். தமிழில் மணிரத்னம், ஷங்கர், முருகதாஸ் அப்படின்னு பல இயக்குநர்களும் ஹாலிவுட் படங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு சில படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் இவர்களுக்கெல்லாம் ஒரு பயணியர் மாதிரி, அதாவது முன்னோடி. காட்ஃபாதர் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை வச்சு தான் தேவர் மகன் படத்தையே அவர் எடுத்திருக்காரு. மகளுக்காக கதாநாயகன் வயதான பெண் போல வேஷம் பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறது கூட ஹாலிவுட்லேருந்து ரீமேக் பண்ண கதை தான். ஆனாலும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைச்சு நகைச்சுவை காட்சிகளை சேர்த்து அவ்வை சண்முகியில் அதகளம் பண்ணியிருப்பார் நம்ம உலகநாயகன். அதே மாதிரி கமல், ஜெயராம், யுகி சேது, சிம்ரன், ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு பல பேரும் நடித்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண பஞ்சதந்திரம் படமும் ஹாலிவுட்லேருந்து ரீமேக் பண்ணது தான். 1998 வெளிவந்த வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற படத்தோட கதை தான் இது. ஆனால் சீரியஸான அந்த கதையை கிரேசி மோகனை வச்சு காமெடியாக மாற்றிருப்பார் நம்ம உலகநாயகன். அதே நேரம் என்ன தான் ஹாலிவுட்லேருந்து கதையை ரீமேக் பண்ணாலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை மாற்றி கமல்ஹாசன் தங்களுடைய ரசிகர்களை ரசிக்க வச்சாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை.